பிரபல இயக்குனரும் தேவயானியின் கணவருமான ராஜ்குமார் தன்னுடைய மகள் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானால் விஜயின் மகன் சஞ்சய்க்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என்கிற தன்னுடைய ஆசையை வெளிப்படையாக கூறியுள்ளார். இது குறித்து விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை தேவயானி மும்பையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் இவர் சினிமாவில் கரை ஒதுங்கியது என்னவோ கோலிவுட் திரையுலகின் பக்கம்தான். தமிழில் தொட்டா சினிகி என்கிற படத்தில் கூடுதல் கவர்ச்சியை வெளிப்படுத்திய தேவயானி அடுத்தடுத்த படங்களில் ஹோம்லி கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்க துவங்கினார். பார்ப்பதற்கு தமிழ் பெண் போலவே இருக்கும் கலையான இவரின் முகமும் கியூட் சிரிப்பும் யதார்த்தமான நடிப்பும் பல படங்களின் வாய்ப்பை பெற்று தந்தது. ஆரம்ப காலத்தில் இவர் தமிழ் திரையுலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சற்று தடுமாறினாலும் அஜித்துக்கு ஜோடியாக நடித்த காதல் கோட்டை வெற்றியின் உச்சத்தில் அமர வைத்தது. இந்த படம் தேவயானிக்கு மட்டுமின்றி அஜித்தின் திரையுலக வாழ்க்கையிலும் தற்போது வரை ஒரு மாஸ்டர் பீஸ் எனலாம். இந்த படத்திற்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் விருதை பெற்றார் தேவயானி. அதே போல் சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் இவருக்கு கிடைத்தது. இப்படத்தை தொடர்ந்து தேவயானி நடிப்பில் வெளியான சூரிய வம்சம், கிழக்கும் மேற்கும், நினைத்தேன் வந்தாய், பூந்தோட்டம், புதுமை பித்தன், பாட்டாளி, அப்பு, ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் ஆனது. முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக அடுத்தடுத்த படங்களில் நடித்து கொண்டிருக்கும் போதே இயக்குனர் ராஜ்குமாரனை காதலித்து 2001 பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கரம் பிடித்தார். இவருக்கு திருமணமான சில வருடங்கள் கழித்தே மீண்டும் தேவயானியுடன் அவரின் பெற்றோர் பேச துவங்கினார்கள். திருமணத்திற்கு பின்னர் வெள்ளித்திரையில் இருந்து விலகிய தேவயானி சின்னத்திரை சீரியல்களில் நடிக்க துவங்கினார். தற்போது வரை அவ்வப்போது வெள்ளித்திரையில் தலை காட்டினாலும் சின்ன திரை தொடர்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார். அது மட்டுமின்றி தன்னுடைய சொந்த ஊரில் விவசாயமும் செய்து வருகிறார். தமிழ் திரையுலகின் நட்சத்திர ஜோடிகளாக இருக்கும் தேவயானி ராஜ்குமாரின் தம்பதிகளுக்கு இனியா மற்றும் பிரியங்கா ஆகிய இரண்டு மகள்கள் உள்ளன. தேவயானியின் மூத்த மகள் இனியா கடந்த ஆண்டு தான் 12 தேர்ச்சி பெற்ற நிலையில் தற்போது கல்லூரியில் 1 படித்து வருகிறார். மேலும் இவரை ஹீரோயினாக நடிக்க வைக்க சில இயக்குநர்கள் தேவயானியை அணுகியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது தன்னுடைய மகளை திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகப்படுத்துவது குறித்து தன்னுடைய ஆசையை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் இயக்குனர் ராஜ்குமாரன். இது குறித்து அவர் கூறியதாவது, தேவயானி பார்த்திபன் நடித்து சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற நீ வருவா என படத்தில் அஜித் நடித்த கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தது விஜய் தான். ஒரு சில காரணங்களால் விஜயால் நடிக்க முடியவில்லை. அந்த படத்தின் 2 இயக்க உள்ளேன். இந்த படத்தில் தன்னுடைய மகளை ஹீரோயினாக நடிக்க வைக்க உள்ளதாகவும் விஜயின் மகனை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விஜய் மகன் ஜோசன் சஞ்சயை ஹீரோவாக நடிக்க வைக்க விஜய் சில இயக்குனர்கள் அணுகிய போது அவர் இயக்குனராக வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளார். மேலும் எது செய்தாலும் அது அவரின் விருப்பம்தான் என கூறியுள்ள நிலையில் தேவயானி மகளுக்கு ஜோடியாக சஞ்சய் மாறுவாரா என்ற கேள்விக்கு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதேபோல் இயக்குனர் ராஜ்குமாரன் நீ வருவா என 2 படத்தின் ஸ்கிரிப்டை தயார் செய்து விட்டதாகவும் 10 பேரிடம் கதையை கூறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் மகன் ஒரு கேரக்டரிலும் மற்றொரு கேரக்டரில் இயக்குனர் விக்ரமனின் மகள் கனிஷ்காவை நடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.